நான் உங்கள் பொன் சிவகுமார். இது நமது ஓவியம் டிவி யூடியூப் சேனல். இது நம்ம ஊர் புள்ளுக்காட்டு வலசை. புள்ளுக்காட்டு வலசையில் சித்திரை திருவிழா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிள்ளையாரப்பாவுக்கு வணக்கத்தை போட்டு நம்ம ஊர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீதியெல்லாம் அலங்காரம் தான். தெரு முழுக்க எப்படி தான் நல்லா வெளிச்சமாக இருக்கும். எங்கள் ஊர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொற்களவ மாதிரி இருக்கும். இவ்வளவு அழகான சீரியல் செட்டு யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதமுத்தூரில் இருக்கக்கூடிய முத்தமிழ் சவுண்ட்ஸ் இசையகம், அவங்க தான் இந்த சீரியல் செட்டை கோயில் திருவிழா ஆரம்பிக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. இந்த மாதிரி கரகாட்டத்தை கூட சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. சிம்ம வாகனத்தில் அம்மன் இருக்காங்க. இது எங்கள் ஊரில் தம்பி ஜவுளி கடை இருக்குது. அப்படியே போனீங்கன்னா சொல்லமான சிவன் கோயில் வரும். அழகான ஆர்ச்சி. இதுதாங்க கோயில் மைதானம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது சித்திரை திருவிழா 2024 நடந்த முப்புடாதியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை பார்த்துட்ருக்கோம். நண்பர்கள், இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது புள்ளுக்காட்டு வலசை ஸ்ரீ முப்புடாதியம்மன் கோயிலுடைய சித்திரை திருவிழா பார்த்துட்ருக்கோம். சொல்லமான சாமி கோயில். இங்கே மக்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்டு கடை வந்து முட்டுற மாதிரி சீரியல் பல்பு செமையாக இருக்கு. எங்கள் ஊருக்கு உங்களெல்லாம் கூப்பிடுற மாதிரி தான் முத முதல்ல பாட்டு எழுதியிருந்தேன், வாருங்க ஒரு முறை வாருங்க அப்படின்னு. அந்த பாட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள் எல்லோரும் அந்த லைட் வெளிச்சத்தில் சீரியல் பல்பு எப்படி இந்த மாதிரி விட்டு விட்டு எரியுது அப்படின்னு அவர் பிரமிச்சு பார்த்துட்ருக்காங்க. இதாங்க எங்கள் கோயில். மக்கள்லாம் பக்தி பரவசத்தோடு கும்பிட்ற காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் பூசார் சின்ன வயசுலேருந்தே நான் அவரை பார்த்துட்ருக்கேன். இந்த கோயிலில் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அருள்பெரும் ஸ்ரீ முப்புடாதியம்மன் மங்களகரமாக மஞ்சள் சாலையில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் முத்தமிழ் மைக் செட்டோட ஆப்ரேட்டர். இது பாருங்கள் எத்தனை ஆம்பிளிஃபையர் இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியுதா? இத்தனை ஆம்பிளிஃபையர் இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்பீக்கர் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஆடியோ மிக்சர் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே தனி திறமை வேணும். இது தெற்கு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடிங்க நம்ம ஊருடைய அவுட்ரு. இந்த வழியை தான் நம்ம சோகா ஐடி கம்பெனிக்கு போகக்கூடிய பாதைங்க தான் இருக்குது. ஊருக்கு மத்தியில் ஒரு பெரிய அரச மரம். திருவிழானாலே சந்தோஷம்தான். இப்போ பாருங்கள் குட்டி செட்டுக்கே வந்து சின்ன பிள்ளைங்கள அந்த குதிக்கிற மெத்தையில் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் பாப்பா. கோவிலத்து கண்ணன் சிலை அப்படியே சீரியல் பல்பில் செட் பண்ணியிருக்காங்க. ஐயாவளி இசைப்பாடகர் திரு சிவச்சந்திரன் அவர்கள் வந்து அவங்க ஒரு கச்சேரி நடந்துச்சு. அந்த கச்சேரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள். அவங்க வந்து அழகாக இந்த ஆடியோ சவுண்டு இதெல்லாம் சூப்பராக செட் பண்ண அந்த ஆப்ரேட்டரை பாராட்டுறாங்க. அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். மக்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது ஓவியம் டிவி. நான் உங்கள் பொன் சிவகுமார். இது எங்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் விஐபி அன்பர்தான், ரகு, சக்தி, நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குங்க. ஸ்னேகம் பாய்ஸு, செவ்வாழை பக்தர்கள், அன்பர்தான், ரகு, வெள்ளமச்சான், சுமன், எல்லோரும் நம்ம இந்த செட்டுக்கிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஊர் கும்மி பாட்டு பாருங்கள். See you.
அது சாம தீரஜமா சாம்பராணி வாசமா மதுரையில் மீனாட்சி வாயவனா தங்க மதுரையில் மீனாட்சி வாயவனா தங்க மதுரையில் மீனாட்சி வாயவனா தங்க மதுரையில் மீனாட்சி மாயவனா லங்கச்சியாரி வராளமா தெப்பமல்லா பூமணங்க எட்டாயிரம் எட்டு கரண்டி எண்ணையா எட்டாயிரம் தீவட்டியா சாமதேலிங்கமா சாம்புராணி வாசமா மதுரையில் மீனாட்சி மாயவனா தங்கச்சி மதுரையில் மீனாட்சி மாயவனா தங்கச்சியா வராளமா வராளமா தெப்பமல்லா பூமாடக வராளமா தெப்பமல்லா பூமாடக ஒன்பது கரண்டி எண்ணையா ஒன்பதாயிரம் தீவட்டியா ஒன்பது கரண்டி எண்ணையா ஒன்பதாயிரம் நானே
முன்னாடி முன்னாடி ஆடுறாரு ஆடுறாரு ஆடுறாரு
செவ்வாயில அழகு நல்ல செவ்வாயில மாறி தேவையாக ஊரை சுத்தி பாப்பாளமா ஊரை சுத்தி பாப்பாளமா ஊரை சுத்தம் உத்தமிக்கு ஊரை சுத்தம் உத்தமிக்கு ஓடுக்கம்மா ஒரு போல ஓடுக்கம்மா ஒரு போல Thank you.
எங்கள் ஊரோட முக்கிய சிறப்பம்சமே இதுதான் பாருங்க. எங்கள் ஊரில் மேலே கோயில் கீழே கோயில் ரெண்டு கோயில் இருக்குது. மேலே கோயிலுங்கிறது முத்துராதியம்மன், கீழே கோயிலுங்கிறது சிந்தனமாரியம்மன். மேலே கோயிலுக்கு தனி வரி, கீழே கோயிலுக்காரங்களும் தனி வரி. ஆனால் அந்த சித்திர திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஊர் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஒரு சின்ன அசம்பாதம் சண்டை சித்திரம் கூட வராது, அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்போம். இங்கே பாருங்கள், இது மேலே கோயில், கீழே கோயிலுக்காரங்க வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வரவேற்று பொன்னாடை போத்துறது பாருங்கள். அது இது மாரிமுத்து மாமா பாலு டெய்லர். கீழே கோயிலுக்கு வங்கிக்காரங்க வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து பொன்னாடை போற்றி வரவேற்கிறோம். இதே மாதிரி நாங்கள் அங்கே சாமி கும்பிட போகும்போது அவங்களும் இதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க, பொன்னாடை போற்றுவாங்க. அந்த வீடியோவெலாம் நீங்கள் வரப்போகிற அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக, ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஊரோடைய செழிப்பு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் ஊர் எவ்வளோ பக்தியாக இருக்காங்க, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள். திருவிழானாலே மகிழ்ச்சி தானே. வாங்க அப்படியே நாதஸ்வர இசை கேட்போம்.
கிளை கோயிலுக்காரங்க மேலே கோயிலுக்காரங்க ஒற்றுமை அனுப்பி பாருங்க. இந்த ஒற்றுமை இருக்க வரைக்கும் எங்கள் ஊரை யாராலையும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. இது தர்மர் மாமா, பால் பையர், கனியப்பா, வாசு பையன், காளிதாச்சி. நண்பர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓவியம் டிவி யூடியூப் சேனல். நான் உங்கள் பொன் சிவகுமார். இது வந்து எங்கள் ஊர் புல்லுக்காட்டு வரிசையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் ஊரில் நடந்த தேரோட்டம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாமே அடுத்தடுத்து பதிவுகளாக இந்த வீடியோவில் எங்கள் சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
சித்திரை திருவிழாவின் அடுத்த வீடியோ கூடிய விரைவில் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.